அலோன் அன்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமேட பேர் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிற அனிமையை பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக தான் வந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 25 பார்க்கறதுக்குமே 24 நம்பர் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும், அதை பார்த்து வந்து 25 பார்க்க ஆரம்பிங்க. இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட ஜில்ல வந்து நம்ம ஹீரோ யாருங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க, மரியாதையே உனக்கு தெரியாத, சீனியர்ஸ் நிற்கமா மரியாதை கொடுக்கணும் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, நான் நீங்கள் எல்லாம் பேசிட்டு நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சாரு, டிஸ்டர்ப் பண்ணாமல் நின்னேன். நான் தான் அக்கல்ல புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், நியூ ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அப்படியே உங்களாம் பேசிட்டு திடீர்னு ஒரு டென்ஷன் கொடுக்குறாங்க. இவனோட பேர் மார்க்குங்க, இந்த ரோஸ் ஜில் இருக்காங்களே அதே அகாடமியில தான் இவனும் இருக்காங்க. இவனும் ஒரு அளவு சீனியர் தாங்க அந்த அகாடமியில். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கமா நம்ம செகண்ட் சீனியரை பார்த்து மறைச்சிட்டே போகிறாங்க. அப்புறம் ஜோசும் ஜில்லு அப்படியே இவங்க கூட நடந்து போயிடுறாங்க. அதை பார்த்துருக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கவர் உங்களை பார்த்து மறைச்சிட்டு போகிறாருங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர்த்து கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறேன்னா, இவன் அந்தளவுக்கு தான் நல்லவன் இல்லைப்பா, ஓரா சீனை காட்டிட்டு இருக்கான், நாட்டாக இருக்கிறதுலே பெரியாதுல, அந்த பொண்ணுங்களாம் அப்படியே கவர்ந்துட்டு போகிறான் பாரு, எனக்கு இவனை பார்த்தாலே இழுத்திட்டு அவர். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மட்டும் அவரை வெறுக்கிற மாதிரி தெரியலங்க, அவரும் உங்களை வெறுக்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து செகண்ட் சீனியர்த்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறோன்னா, அது ஒரு சின்ன சம்பவம் ஆகிடுச்சுப்பா, அதுலேருந்து இவன் என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் ஒரு 20% பொறுப்பில் நானும் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஜூனியர் பொண்ணு சிரிக்கிறாங்க, அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லைங்க அது சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சம்பவம் நடந்துட்டு சொல்லுங்க சொல்லுங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீன் எடுத்து கேட்குறாங்க. அது ஒரு பின்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா, அதை பற்றி சொல்ல வேணாம் தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்கறதுனால உனக்கு சொல்கிறேன் என்ன நடந்துருங்கிறத. சுமாராக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்க்கும் ஜில்லும் அப்படியே பேசலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் மார்க்கை நீ ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தான். அப்படியே மார்க்கு பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா நம்ம போய் பேசலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணி நடந்து போனால் கால் தடிக்கி அப்படியே அவன் பேண்ட்டை உருவி விட்டேன்ப்பா. உருவி விட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு இம்பாரசிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஜில்லு பொண்ணு பயந்து ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அண்ணிலேருந்து மார்க்கு பையன் என்னை பார்த்தாலே கண்டவரான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் சீனியர் உண்மையிலே நீங்கள் அப்படி அவன் பேண்ட்டை உருவி விட்டு அந்த ப்ரப்போசலை கேன்சல் பண்ணிங்களா, நீங்கள் வேற லெவல் சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறேன்னா, அது ஆக்சிடென்ட்டாக தான் நடந்தது, இருந்தாலும் அவன் என்னை ரொம்ப வெறுக்கிறாப்பா, இருந்தாலும் நல்ல விஷயம்னா நடந்திருக்கு, ஜில்லு வாழ்க்கையை நான் காப்பாற்றிருக்கேன், அதுக்கு அவன் ஜில்லு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுவும் சொல்ல, அதே சமயத்தில் இந்த மார்க் பையன் என்ன கொலை பண்ணணும்னு வெறியோட சுற்றிட்டு இருக்கான், நான் என்ன பண்ணுறேன்னே தெரிலங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அகாடமியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க, அதாவது வேறு வேறு அகாடமியில் வந்துருக்கவங்க எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க. அந்த கிங்டமோட எல்டர் வராருங்க, வந்து அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, வந்தோடனே அந்த ஃபஸ்ட்டு இந்த வெள்ளதாரிக்கார் தாங்க பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த காம்படிஷனுக்கு இந்த வாட்டி போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமான பேர் வந்திருக்கீங்க, இந்த காம்படிஷன் வந்ததுலாம் முக்கியம் இல்லை, உயிரோட திரும்பி வர்றதுலாம் முக்கியம், உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் போராடணும், இந்த காம்படிஷன் ஜெயிக்கிறதுலாம் மற்ற விஷயந்தான், இல்லை 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த 3 நாளும் நீங்கள் அந்த இன்னர் காம்படிஷனுக்குள்ளே கலந்துப்பீங்க, அதாவது ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் பண்ணுவோம், அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் வெளில வரலன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி உங்களை வெளில எடுக்க முடியும், அது வரையும் நீங்கள் உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் உங்கள் கையில் தான் இருக்குது, அதனால தயவு செஞ்சு 3 நாளைக்குள்ளே அப்படியே வெளில வந்துடுங்க, இன்னும் இன்னும் காம்படிஷன் அப்புறம் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அவர் வாயே திறக்காதெல்லாம் பேசுறதுலாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவர் எப்படிங்க பேசுறாரு, வாயே திறக்காமல் பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர்ட்டு கேட்குறாருங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான்ப்பா ஸ்பீச்சில் நினைஞ்சு அவர் வாயே திறக்காமல் பேசுவார், இவர் வேறு லெவலில் ஸ்பீச்சில் நினைஞ்சில் மாஸ்டர் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவர் வேறு உண்மையிலே வேறு லெவல் தான்ப்பா, வாயே திறக்காமல் இவ்வளோ நாளும் பேசிகிட்டு இருந்துருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளதாரிக்கார் என்ன சொல்கிறேன்னா, நான் போர்ட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன், எல்லோரும் உள்ளே போக டயராக இருங்க, 3 நாளைக்குள்ளே திரும்பி வந்துடுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா அவரும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாரு, அதுக்குள்ளே எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்கண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோட டீம் தான் வராங்க, அதாவது நம்ம ஃபஸ்ட் சீனியர் செகண்ட் சீனியர், இதுக்கப்புறமா ஹீரோ வராருங்க. ஹீரோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஒன்று ஃபீல் பண்ணுறாருங்க, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாருங்க. இது இங்கேண்டுப்பா வருது, இந்த இடம் என்ன இடங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட வாசனையை. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பசினியர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்த பற்றி, இது எர்த்துக்கும் எவனுக்கும் நடுவில் இருக்கிற இடம் தான் இன்னர் காம்படிஷன் நமக்கு நடத்திட்டு இருக்காங்க, இந்த இடத்துல 3 நாளைக்குள்ளே நம்ம உயிரோடு திரும்பி போகலன்னா அதுக்கப்புறம் உயிர் பழிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது, அந்த மான்ஸ்டர்ஸோட லெவல் அவனுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஜென்ரல்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கிங்னு ஒன்று இருக்குது, இந்த கிங்னா இருக்கையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இப்போ நீ எல்லா மாஸ்டர்ஸையும் கொண்டுட்டு இருக்கனா அதோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பில் மாதிரி கிடைக்கும், இல்லாட்டி கோர் மாதிரி ஒன்று கிடைக்கும், கோர் தான் இருக்கையில் கொஞ்சம் வேல்யூ அதிகம், ஆனால் ஸ்பில்லோட கோருக்கு தான் வேல்யூ அதிகம்,
அதனால நீ இந்த கோர் எடுக்கணும்னா நீ கிங்கை கொண்டனா மட்டும்தான் அதுக்கோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒன்று கிடச்சிருந்தா இந்த காம்படிஷன் நம்ம ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம மூணு பேர் சேர்ந்து அந்த கோரும் பில்லிங் கல் பண்ணோம் அந்த மாஸ்டர்ஸை கொண்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுன்னா நம்ம செகண்ட் சீனியரும் நம்ம ஹீரோவும் வேறு லெவல் பசீனியர், நீங்கள் தான் எங்கள் டீம் எட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து புகழ் தள்ளிட்டுருக்காங்க. நம்ம பசீனியர் தான் இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கப்படுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து இந்த மார்க் வராங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த எபிசோட் பார்க்க நாளைக்கு வரைக்கும் காத்துடுங்க. இதுவரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுவீங்க. எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லை மேலே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பை.